ஆராதனைக்கு தொடர்ச்சியாக நம்ம இப்போ 10 விதமான ஆராதனைகளை நாம் இப்போ கேட்டோம். எல்லாத்திலும் விசேஷமான ஆராதனை, நம்ம எல்லாரும் சபையாரை வந்து கூடி அவரை ஆராதிப்பது, அவருடைய பிரகாரங்கள் வந்து ஆராதிப்பது என்று நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாரும் கூடி வந்து ஆராதிக்கல அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய அவர் என்ன செய்தார் என்று நம்ம சொல்லி அவரை துதித்து சந்தோஷப்படுவது ஆராதனைக்கு தொடர்ச்சியாக. 1 கொரிந்தியர் 1:31 நாம் வாசிப்போம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். நம்ம பார்க்குறோம் இதில் கிறிஸ்து, அந்த அவரேங்கிறது கிறிஸ்து தான். கிறிஸ்து இல்லாத ஞானம், கிறிஸ்து இல்லாத நீதி, கிறிஸ்து இல்லாத பரிசுத்தம், கிறிஸ்து இல்லாத மீட்பு நமக்கு வீணானது என்று நம்ம பார்க்கலாம். கிறிஸ்து இல்லாத ஒரு ஞானம் நமக்கு சாபத்தை கொண்டு வரும். அந்த கொரிந்தியர்லேயே நம்ம 1 கொரிந்தியர் 1:21 நம்ம வாசிக்கும்போது, தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 24 வாசிக்கிறோம், ஆகிலும் யூதனாலும் கிரேக்கனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். கிறிஸ்து நமக்கு ஞானமாயிருக்கிறார். காரணம், அந்த கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக அவர் அதிகமான அந்த தேவனுடைய ஞானம் அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால நாம் பைத்தியக்காரர்களாக இருந்த நாம் தேவனை தேவனிடத்தில் சேரும்படியாய், தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் நமக்கு தேவ ஞானமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து நமக்கு நீதியாக இருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து நமக்கு தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, தேவனுடைய நீதியாகும்படிக்கு நமக்கு வேண்டி அவர் அந்த கல்வாரி சிலுவையில் நம்முடைய தேவ நீதியாக இருக்கிறார். அவருடைய கிறிஸ்துவனுடைய நீதி இல்லாதது நமக்கு ஒரு குற்ற உணர்வையும் ஒரு சாப நீதி, நமக்கு ஒரு ஆக்கினி தீர்ப்பை உண்டாக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி ஏசாயா 64:6 நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 64:6 நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? ஏசாயா 64, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. அப்படி இருந்த நாம் நம்முடைய நீதியை அழுக்கான கந்தைகள், நம்முடைய நீதி எல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லை, காற்றில இலைகளைப் போல உதிர்கிறோம், நம்மளாம் காற்றில அடித்து போகப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்பேற்பட்ட நீதி நம்முடைய நீதி, அந்த நீதியை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவையில் அவர் நீதியை, நம்முடைய அநீதியை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அவருடைய நீதியை நாம் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் கல்வாரி சிலுவையில். அதுபோல் கிறிஸ்து இல்லாத ஒரு பரிசுத்தம் நமக்கு வந்து அழுக்கையும் பாவத்தையும் கொண்டு வரும். கிறிஸ்து இல்லாத பரிசுத்தம் எப்படி? அவர் பரிசுத்தமான தேவன். தேவதூதன் சொல்கிறான், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது என்று அந்த மரியாளுக்கு சொல்கிறான் தேவதூதன். அது மாத்திரமில்லை, அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, தேவனுடைய பரிசுத்த பிள்ளையாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. பவுல் சொல்கிறார் அவர் பாவம் அறியாதவர், பேதுரு சொல்கிறாரு அவர் பாவம் செய்யாதவர், யோவான் சொல்கிறார் அவர் பாவம், அவரிடத்திலே பாவம் இல்லை. அவ்வளவு பரிசுத்தமான தேவன் நமக்கு வேண்டி நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய பாவ அழுக்கை கழுவும்படியாய் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அவருடைய பரிசுத்தம், அவருடைய கிறிஸ்து இல்லாத பரிசுத்தம் நமக்கு பாவத்தை வருவிக்கும். ஆகவே கிறிஸ்துவின் பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தமாக இருக்கிறார். கிறிஸ்துவற்ற மீட்பு, அடுத்து வாசிக்கிறோம், கிறிஸ்து நம்முடைய மீட்புமானார். அவருடைய மீட்பு கலாத்தியர் 4:4-5 வாசிக்கிறோம். கலாத்தியர் 4, காலம் நிறைவேறும் போது சிறிடத்தில் பிறந்தவரும்
நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது சீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதுக்கு முன்னாடி நாம் வந்து அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அதிலே அந்த வசனத்திலேயே நாம் பார்க்கலாம். நாமும் சிறு மூணாவது வசனத்தை படிக்கும்போது, நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக, நம்மை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது சீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்தை கீழானவருமாகிய கிறிஸ்துவை தேவனுடைய பிள்ளையை அவர் நமக்கு தேவன் நமக்கு அனுப்புகிறார். ஆகையினால் நாம் இனிமே அடிமைத்தனத்துக்கு இல்லாதபடிக்கு நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆக கிறிஸ்து இல்லாத ஞானம் நமக்கு சாபத்தை வருவிக்கும், கிறிஸ்து இல்லாத ஒரு பரிசுத்தம் நமக்கு பாவத்தை வருவிக்கும், கிறிஸ்து இல்லாத ஒரு அந்த நீதி நமக்கு ஆக்கினை தீர்ப்பை உண்டாக்கும், கிறிஸ்து இல்லாத மீட்பு நமக்கு ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு போகும். ஆகவே கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். இதற்கு வேண்டி அவர் கல்வாரி சிலுவையில் நமக்கு வேண்டி இந்த கிறிஸ்து நமக்கு இப்படியாய் இருக்கும்படியாய், ஞானமாக இருக்கும்படியாய், நீதியாக இருக்கும்படியாய், பரிசுத்தமாக இருக்கும்படியாய், மீட்பாக இருக்கும்படியாய் அவர் அந்த கல்வாரி சிலுவையில் தம்மைத்தாமே தேவனுடைய சித்தத்தின்படி ஒப்புக் கொடுக்கிறார். அவர் கிறிஸ்து எவ்வளவு வல்லமும் இல்லவர், எவ்வளவு அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அந்த சங்கீதம் 29 வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய சத்தம் எப்படிப்பட்டதுன்னு. கிறிஸ்துவின் சத்தம் தண்ணீர்கள் மேலே துணிக்கிறதாம், கிறிஸ்துவின் சத்தம் மகத்துவம் உள்ளதாம், அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அது மாத்திரமில்லை, அது நம்ம வாசித்தோம்னா வரும், அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறித்து அக்கினி ஜுவாலையை பிளந்து வனாந்தரங்களை அதிர பண்ணிருக்கிறது அவருடைய சத்தம் என்று வாசிக்கிறோம். அவ்வளவுப்பட்ட மகத்துவம் உள்ள தெய்வம் நம்ம புதிய ஏற்பாட்டில் பாசிக்கிறோம். ஒரே ஒரு சத்தம் கொடுக்குறாரு, உரத்த சத்தம் விட்டு லாசரவே எழுந்துவான்னு சொல்கிறாரு. அவன் கல்லறையிலேருந்து எழுந்து வரான். அது ஒரு வார்த்தை தான் அங்கே போட்டிருக்கு, அவன் கல்லறையிலேருந்து எழுந்து வர்றான்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் போட்டிருக்கு. ஆனால் அது நம்ம கற்பனையில் அந்த இடத்துல சூழ்நிலை நம்ம யோசிக்க பார்க்கும்போது சூழ்ந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரு மரித்து 4 நாட்களாய் அழுகி போன அவனுடைய தலைமுடியெல்லாம் போயிருக்கும், முகம் கண் மூக்கு எல்லாமே அந்த மண்ணோட மண்ணாக அது வந்து வீணா நாசமாய் போயிருக்கும். அந்த அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுப்புகிறார். அவன் புதிய ஒரு மனுஷனாக அவனுடைய தலைமுடியிலிருந்து அவனுடைய சரீரத்திலிருந்து எல்லாம் ஒரு புதுப்பிக்கப்பட்டவனாக அவன் எழுந்து வரதை நாம் பார்க்கிறோம். அவன் அந்த ஒரே சத்தம் லாசருவே எழுந்துவான ஒரு சத்தம் போகிறான். அப்போது அந்த தேவனானப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாம இயேசு கிறிஸ்துவின் உருவிலே இந்த பூமியிலே நடமாடி அந்த சத்தத்தை அவருடைய மகத்துவமுள்ள சத்தத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு வேண்டி அவர் அந்த கல்வாரி சிலுவையில் மயிர் கத்திரனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். காரணம், அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் எல்லாவற்றையும் அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தேவனுடைய உக்கிரத்தை அணைக்கும்படியாய் அவருடைய கோபத்திலிருந்து நாம் மீட்டுக்கொள்ளும்படியாய் அந்த கல்வாரி சிலுவையில் பயங்கரமான மகத்துவமும் சத்தத்தை உடைய வல்லமையுள்ள தேவன் அன்று அடிக்கப்பட்டு அந்த மயிர்க்கத்தனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல தன்னுடைய தான் பேசாமல் இருந்து அவர் தம்மைத்தாமே இந்த கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார். காரணம், நாம் அவருடைய ஞானத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய அந்த மீட்பையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டி தேவனுக்கு முன்பாக நாம் சமாதானம் உள்ளவர்களாக வேண்டி அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், தேவனுடைய சித்தம் நிறைவேற வேணும் முதல் காரணம். ரெண்டாவது, அந்த அந்தகாரத்தின் வேலையும் அந்த அவர்களுடைய பிசாசானுடைய அதிகாரமும் அந்தகாரத்தின் வேலையும் வந்தது, அதுக்கு அவர் ஒப்புக் கொடுக்கிறார். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை ஒப்புக் கொடுத்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் நொறுக்கப்பட்ட அந்த ஐங்காயங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒருத்தர் ஐங்காயங்கள் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, அவர் ஃபஸ்ட் முதற்காயம் அவரை தடியால் அடிக்கிறாங்க. அந்த தடியால் அடிக்கிறதுனால அந்த உடம்பெல்லாம் கண்ணி போகுது அவருக்குன்னு ஒரு ஆசிரியர் சொல்கிறார். கண்ணி போயிருது, முதல் காயம் தடியால் அடிக்கப்படுறதுனால அவருடைய காயங்கள் அந்த உடம்பெல்லாம் கண்ணி போயிருக்கு. ரெண்டாவது காயம் முழுக்கு முடினால அவர் குத்தப்படுறாரு. குத்தப்பட்டவுடனே அந்த தலையெல்லாம் அவருக்கு வந்து துளையிடப்படுது அந்த முட்களினால். இது ரெண்டாவது காயம். மூன்றாவது காயம் வாரினால் அழிக்கப்பட்டு அவருடைய சதையெல்லாம் பிக்கப்படுது, பிக்கப்படுது. இது ஒரு மூன்றாவது காயம். நான்காவது காயம் வந்து அந்த ஆணிகளால் வந்து கடாவப்படுறான், கைகளிலும் காணிகளிலும் ஆணிகளால் கடாவப்படுகிறது. ஐந்தாவது காயம் வந்து அந்த ஒரு நிமிஷம் ஐந்தாவது காயம் வந்து
விழாவில் ஆழமாய் விழாவில் குத்தப்படுகிறது. ஐந்தாவது காயம், இந்த ஐந்து காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு டாக்டர்ஸ் வந்து முதல்ல ஒரு பிரேத பரிசோதனை பண்ணுங்கனாலும் இந்த ஐந்து காயங்களை தான் முதல்ல பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஆசிரியர் சொல்கிறார். இந்த ஐந்து காயங்களும் அவருக்குள்ள இருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது, நமக்கு வேண்டி அந்த கல்வாரி சிலுவையில் ஐங்காந்தே காயங்களை ஏற்றவராய் நாம் அவரினாலே தேவனால் நமக்கு அந்த ஞானத்தையும் நீதியையும் மீட்பையும் பரிசுத்தத்தையும் உண்டு பண்ணுபடியா அந்த கல்வாரி சிலுவை நமக்கு வேண்டி பாடுபட்டு நம்மை இன்று கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்து அவருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும்படியாய் அவருடைய பாடு மரணங்களை நாம் நினைவு கூறும்படியாய் நம்ம எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்து நாம் அந்த பந்தியிலே பங்கு பெறுவோம்.